ஸ்டேட்ஸில். திரு பிரகாஷ், எப்படி பார்க்குறது இதில் வந்து பிஜேபிக்கு வியூகமாக இருக்கா இல்லைனா அவங்க குழப்பத்தில் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதிமுக உறுதியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. நான் வந்து பியூஷ் கோயலோட கட்சி தான் இருந்து ஏர் இஸ் ஃபுல், எனிபடி கேன் கோ வித் எனி பர்சன் எக்ஸப்ட் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். இது வந்து ஸ்டில் ஃபியூட்டைல். இவ்வளோ பேசுகிற எடப்பாடி இன்றைக்கி வரைக்கும், நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் சொன்ன அறிமுக உரையிலேயே ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்ட கேள்விகள்லேயும் அது வந்தது. பிஜேபி ஆட்சியுடைய சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இவங்க போட்ட, இவங்க வாக்களிக்கலைன்னா அந்த சட்டம் நிறைவேறே இருக்காது மைனாரிட்டிகளுக்கு, ரைட்டுங்களா? அன்றைக்கி இவர் பேசினது என்ன, வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின் பாக்னு ஒரு இடத்துல நடந்த போராட்டத்தை இவங்க அடித்த தடி அடி என்ன, அதில் காயமடைஞ்ச கர்ப்பமுற்ற தாய்மார்கள்னா அவங்களாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்போ இருந்த எடப்பாடி எங்கே, இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான எடப்பாடிகள். அதில் கூட்டணி தர்மத்திற்காக நிலைப்பாட்டை எடுத்தோம், இன்றைக்கி அதில் நாங்கள் மாற்றிருக்கிறோம்னு அதே எஸ்டிபிஐ மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. உறுதியாக நாங்கள் சிறுபான்மை, அதே எஸ்டிபிஐ மாநாட்டில் தான் பேசுகிறாரு. நாங்கள் வந்து சிஏஏ போராட்டத்தை அனுமதித்தோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அனுமதித்தோம், எல்லாரும் போராடினாங்க, நாங்கள் போராட்டங்களை நாங்கள் அனுமதிச்சோன்னு சொன்னார். அவர் அனுமதிக்கவே இல்லை, தடி அடி நடத்தினார். கர்ப்பிணி பெண்கள் வந்து மிக மோசமாக காயமடைஞ்சாங்க. அந்த சாயின் பாத்ன வண்ணாரப்பேட்டையில் மின்ட் பிரிட்ஜுக்கு எதிரில் நள்ளிரவில் நடந்த போராட்டத்தை பார்த்த பத்திரிகையாளர் நான், ரைட்டுங்களா? ஸோ பிஜேபி அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டம், சிஏஏ சட்டம், முத்தலாக் மசோதா, எல்லாத்துக்கும் எஸ். அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ வந்து சாரி, நாங்கள் பிஜேபி கூட்டணியிலே இல்லை. அவரால் கேட்டகாரிக்கலாம் சொல்ல முடியறது விஷயம் என்னென்னா, பிஜேபியுடைய இந்துத்துவத்தை அவர் எதிர்க்கல, பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கல, பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய மோசமான கொள்கைகளை அவர் எதிர்க்கல. அப்போ ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது, நீங்கள் வந்து கொள்கை ரீதியான சில விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க, இதில் எங்கே அவங்க முரண்படுறாங்க அப்படின்ற கேள்வி முன் வைக்கிறீங்க. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாரு, பிஜேபியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் பேசலையேன்னு சொன்னால் அவரும் பேசிட்டாரு. அதுக்கு பிறகு எஸ்டிபிஐ கூட்டுற மாநாட்டிலையும் போய் பேசிட்டாரு. அப்போ இன்னமும் அந்த அரசியல் ரீதியான கேள்வி, அவர் 26 வரைக்கும் போறாரு, நான் வந்து 2026 இல்லைன்ட்டாரு. அப்புறம் எங்கே அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், திமுக குறைஞ்சபட்சம் 24 திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுது. வாஜ்பாய் பீரியட்ல ஜெயலலிதா வந்து டிஸ்லார்ஜ் பண்ணும்போது, வாஜ்பாயை டிஸ்லார்ஜ் பண்ணும்பொழுது ஒரு ஓட்டில் இவங்க கூட்டணி வச்சாங்க. அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமை ஃபார்ம் பண்ணி, அதில் ராமர் ஜென்மபூமி, ஆர்டிகல் 370 இதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஃபார்ம் பண்ணி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது இருந்தது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருந்தது. அந்த அலையன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே போச்சு. அப்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்கை தெளிவு, திமுக கிட்ட இருந்த கொள்கை தெளிவு, பிஜேபி அவங்களும் எதிர்த்தாங்க. இப்போ பிஜேபி எதிர்க்கிறாங்க, இப்போவும் ஒரு கொள்கை தெளிவு இருக்குது, சனாதனம் வேண்டாம், வர்ணாசிரமம் வேண்டாம், இந்துத்துவம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ராமர் கோவில் விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்று தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு என்ன இருக்குது? அதிமுகவுடைய கொள்கையில் அகில இந்திய அதிமுகன்னு பேர் போட்டுக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அகில இந்திய நிலைப்பாடு என்ன சொன்னால் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் காவேரியில் வந்து நாங்கள் வந்து பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சோம் அப்படின்றது ஒரு ஓகே. அஃப்கோர்ஸ் இந்தியில் வந்து இரட்டை மொழி நிலைப்பாடு, இதெல்லாமே வந்து காமன், ரெண்டு கட்சிகளுக்கும் காமன். ஆனால் பிஜேபியுடைய டோட்டல் அஜெண்டாவுக்கு என்ன இருக்குது? இப்போ பியூஷ் கோயல் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான அமைச்சர், பியூஷ் கோயல் ஓகே, எல்லாருக்கும் அதிமுகவுக்கு ஃபேவரபுளான அமைச்சர். அவர் வந்து கடந்த காலங்களில் அவருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்ல, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பு இவங்களோட, தங்கமணி வேலுமணி எல்லாரோடையும் டீப் அவர், ரைட்டுங்களா? அதனால அவரே இந்த வார்த்தைகளை வந்து உதிர்க்கிறார்னா ஸ்டில் ஃபிஷி. ஓகே, இப்போ திமுக சொல்லுது, அதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. நான் அவங்க பேசும்போதே அதை கூட குறிப்பிடணும் நினச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி 2019 அந்த கூட்டணியை உருவாக்கும் போது பியூஷ் கோயல் தான் இவரை சந்திக்கிறார். அன்அஃபிஷியலான சந்திப்புகள் நடத்தி திரு எடப்பாடி பழனிசாமி, அதுபோல் அப்போ இருக்கிற ஓ பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் பேசி அந்த ஒரு கூட்டணி உருவாக்கத்தில் இருக்கிறாரு.
அதனால தமிழ்நாட்டுடைய கூட்டணி அல்லது அரசியல் விஷயங்கள்ல அவருக்கான ஒரு டீப்பர் கனெக்ட் ரோல் இருக்கு. பியூஷ் கோயலுக்கான ரோல் வந்து சாதாரண ரோல் கிடையாது. அவர் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வரும்போதே எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள்லாம் யோசிச்சோம், இவர் எல்லா சைட்லயும் பேசுவார்னு. இன்னும் முடியல சார், இன்னும் இவர் இவங்க வந்து தென் மாவட்டங்களுக்கு அதிமுக போல. தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வரைக்கும் மைனஸ் இருக்கு இவங்களுக்கு. முக்குளத்தோர் வாக்குகள் சார், மதுரையில் தானே சார் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டாங்க, பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க சார். போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் டிடிவி தினகரனாலே இவங்க டிஃபீட் ஆனாங்க. 75 சேர்த்துக்கோங்களேன், ஒரு 40 தொகுதிகள்னு சேர்த்துக்கோங்களேன். இவங்க வந்து அந்த ஸ்பிளிட்டு வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வராமல் இருந்திருந்தா, தினகரன் ஸ்பிளிட்டு சசிகலா ஸ்பிளிட்டு இல்லாமல் இருந்திருந்தா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியும். இல்லைனா ஆட்சிக்கு ஈக்குவலான ஒரு திமுக ஒரு காலத்தில் வந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அண்ட் க்ளோஸ்க்கு வந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இவங்க காங்கிரஸை உடைக்கலாம், பிஜேபி உதவியால் இவங்க செகண்ட் டேர்ம் ஆட்சிக்கே வர முடியும். அப்போது இவங்களுடைய ஸ்பிளிட் ஓட் ஆஃப் ஸ்பிளிட்டுன்றது தென் மாவட்டங்களில் மிக அதிகம். இப்போ வந்து அதில் ஓபிஎஸ் சேர்ந்துட்டார். ஓகே, ஓபிஎஸ் இன்னொரு ஈக்குவேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட இருந்தது தான் தமிழ்நாட்டில் அவங்களுக்கான பேக்கேஜா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க பிஜேபி விட்டுட்டு வெளியில வந்துட்டோம், அப்ப ஒரு கூடுதல் பலத்தோட நாங்க களத்துல வர்றோம் அப்படின்ற ஒரு ஆர்கியுமெண்ட் அங்க வைக்கிறோம். அது அவங்க வைக்கிறாங்க சார், பிஜேபியோட இருந்தாங்க, பாமகவோட இருந்தாங்க, அதெல்லாமே அவங்களுடைய அலைன்ஸ் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸும் எல்லோருமே வந்து பிஜேபியோட நிக்கிறாங்க. சரி, அதாவது அதிமுக வந்து எங்க இருக்குங்கிறதான சார் மேட்ரு. ரெட்டில வந்து முடக்கப்படுறதுக்கோ ஒதுக்கப்படுறதுக்கோ ஒரே ஒரு கோர்ட் தீர்ப்பு போதும். இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்களுக்கு இதுவரைக்குமான ஸ்டேட்டஸ் கோ உங்களுக்கு சாதகமா 19 கூட வழக்கு வருது. 19 கூட ஓபிஎஸ் போட்ட வழக்கு வருது இன்னைக்கும் இருக்கு. ஓகே, இன்னைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஓபிஎஸ் ஒரு 46 பிரதமரை சந்திக்கும் போது ஒரு 46 பக்கம் புகார் கடிதத்தை கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ்ஸை வந்து கூப்பிட்டுருக்காங்க, எடப்பாடியை கூப்பிடல. அஃப்கோர்ஸ் அவங்க அலையன்ஸில் அவரே அதை போ விரும்புகிறாரான்னு தெரியாதுல்ல. இல்லை கூப்பிடல, அஃப்கோர்ஸ் கூப்பிட்ருக்காங்க, பேசுகிறாங்க அவங்களோட டிஸ்கஷன்ஸ் போது. இப்போது ஏடிஎம்கேவை வந்து ஃபேக்ஷனலாக உடஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேக்ஷனலா சின்ன சிதறுண்டு கிடக்கிறதே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ். இல்ல இத உங்க அப்சர்வேஷன், ஃபேக்ஷனலா சிதறி இருக்குன்னு. இன்னொரு பக்கம் ரெட்டல ஒரே தலைமை அப்படின்னு ஒன்னா கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த பக்கம் ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினம் ஏற்கனவே அவர் தனி கட்சின்னு போயிட்டாரு. சசிகலா அவர்கள் யார் இருக்கா என்ன இருக்கா அவங்க இனிமேல் தான் நிரூபிக்கணும். அப்படின்னா நீங்க எப்படி ஃபேக்ஷன்ஸா சிதறி இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா பிஜேபி அவங்க பிளான் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கூட்டணி அவங்க பிளான் பண்ணுவாங்க இல்லையா. அதுல வந்து ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இந்த சசிகலா, ஐஜேகே எல்லாம் இருக்கலாம், தேமுதிக கூட வரலாம், இன்க்ளூடிங் பாமக, அதுக்கப்புறம் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், ஓகே, இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி பிளாட்ஃபார்ம்ல வருவாங்க. இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக வரும். இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேவால திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சின்ன கட்சியை கூட உருவாக்க சலசலப்பு இருக்குங்கிறாங்க. அது வந்து நீங்க சிபிஎம் வந்து போன தடவை போக்குவரத்து தொழிலாளர் ஸ்ட்ரைக்ல டிஎம்கே தொழிற்சங்கம் அவங்களோட இருந்தது, இன்னைக்கு அதிமுக தொழிற்சங்கம் இருக்கு. அங்க தொழிலாளர் பிரச்சனையே தவிர அது சலசலப்புக்கு இல்லை. காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு. மைனாரிட்டி மைனாரிட்டின்றாங்க, மூணு முக்கியமான மைனாரிட்டி கட்சிகள் வந்து அதிமுக அலையன்ஸ்க்கு வரல. விடுதலை சிறுத்தைகள் கிட்ட பேசி பார்க்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளும் வரல. ஸோ எந்த கட்சியுமே வரல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அதிமுக மேலே மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்கு. ஏன்னா 4.5 இங்கே பிஜேபி ஆளலை, அதிமுக தான் ஆண்டுச்சு. ஆனால் இன்டர்ன் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய ஆட்சி தான் இங்கே நடந்தது. எல்லா விதத்திலும் அந்த விமர்சனம் இருக்குது. உங்களோட நான் அதை முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன் மணிகன்.